அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் தமயந்தி ஆர்கானிக்ஸ் நான் உங்கள் கொய்யா ஆரம்பம் மணல் பாங்கான மண்ணில் கொய்யா வளருமா வளராதா அப்படி அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்குங்க பொதுவாக வந்து சரளை மண்ணுங்க அதாவது ரொம்ப மணல் பாங்கான மண்ணு தண்ணீர் விட்டால் மூணு நாளில் காயக்கூடிய நிலங்கள் நம்ம எவ்வளோதான் தண்ணி நம்ம வந்து நிலம் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சினாலும் மூணு நாளில் பா காய்ஞ்சிரும் மூணு நாளில் தண்ணி பாய்ச்சின தடமே தெரியாது அளவுக்கு காய்ஞ்சிரும் நம்ம தான் இடுபதில் கொடுத்தாலும் செடி வந்து எடுத்துக்காது அதாவது அந்த செடி வந்து இப்போ இந்த கொய்யா செடி பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி கடலூர் மாவட்டத்தை பண்ணியிருக்காரு இந்த மண்ணுக்கு வந்து கொய்யா எடுக்காது நிறைய விவசாயிக்கு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நாங்களும் சொன்னோம் அவர் கேட்கல இருந்தால் செடி வச்சிட்டார் செடி வச்சு குறைஞ்சபட்சம் ரெண்டு வருடம் ஆகுதுங்க ரெண்டு வருடத்தில் வந்து இந்த செடியில் எந்த வித மாற்றமும் இல்லை இது இப்படியே தான் இருக்குது இது இதுக்கு வந்து வாய்க்கால் சீவிட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு அது வந்து இடுபொருள்லாம் கொடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி மண்ணுக்கு வந்து கொய்யா எடுக்காது இந்த மண்ணை மாத்திரம் சொல்கிறோம் ம மண்ணை மாற்றுறது எப்படின்னா நம்ம சாதாரணமாக ஏரி குளங்களில் தூர்வாரக்கூட மண்ணும் அதை மேல் மண் அந்த களிமண்ணோ அல்லது சாதாரண மண் மணல் பாங்கு இல்லாமல் ஒரு களிமண்ணோ அந்த மாதிரி மண்ணை எடுத்து வந்து இந்த நிலத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு முப்பது டாக டிராக்டர் லோடு முப்பது டிராக்டரில் ஓட அளவுக்கு களிமண் அடிச்சுட்டு நம்ம நிலத்தை வந்து நல்லா கொக்கி போட்டு நல்லா மேலே கீறி நல்லா ஓட்டிட்டு அப்புறமேட்டு ஏதாவது ஒரு பயிர் ஏதாவது ஒரு பயிர் வச்சால் அந்த நிலம் வந்து அந்த களிமண்ணும் அந்த மண்ணும் தண்ணி பாய்ச்சமோ ஒன்றோட ஒன்று கலந்து மணல் இருப்பாங்க மண்ணு மேலே ஒரு ஒரு அகலத்துக்கு வந்து ஒருடி ஆழத்துக்கு வந்து நல்லா பரவிடும் அப்போ வந்து அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வேறு பயிர் வைக்க வைக்க தண்ணீர் வந்து அதிகமாக பூமி உறிஞ்சிக்காமல் நம்ம வந்து பயிர் நல்லா வளருங்க இதுதான் அந்த கான்செப்டு இது வந்து ஃபுல்லாகவே மணல் நிலங்க அதாவது சரளை மண் ஃபுல்லாக லைட்டாக மண்ணும் தொண்ணூறு பர்சன் அளவு மணல் கலந்துருக்குங்க இதில் இந்த மாதிரி மண்ணுக்கு வந்து எந்த வித மரமும் பொதுவாக எடுக்காது கொய்யா சுத்தமாக எடுக்காதுங்க நம்ம எவ்வளோ தான் செடி வச்சாலும் செடி வைக்கும்போது நல்லா துளுத்து வரும் எல்லாமே வரும் ஆனால் காய்கள் கனிகள் எல்லாம் அதிகமாக காய்க்காது மரம் வந்து பார்த்தா நோய் வந்த மாதிரி அதாவது சாம்பல் படிஞ்ச தோள்கள் வந்து இதில் வந்துடுங்க மரமும் பெருக்காது நம்ம எந்த இடுபொருள் கொடுத்தாலும் மரம் எடுத்துக்காது தண்ணி பாய்ச்சினாலும் மூணு நாள் காய்ஞ்சிரும் சத்து பொருளும் உடனே வினாயிடும் நம்ம எதை கொடுத்தாலும் இந்த மண் வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்காதுங்க அதனால் அந்த மணல் பாங்கான மண்ணை வந்து இந்த மாதிரி மரவகை பயிர் வந்து தவிர்க்கிறதுக்கு நல்லதுங்க இந்த மூன்று மாத பயிராக சொல்லக்கூடிய மணிலா மணிலா வந்து மண் வகைக்கு இந்த மாதிரி மணல் மணல் பாங்கான மண்ணுக்கு வந்து மணிலா வந்து நம்மள திரைச்சியாக இருக்குங்க ரொம்ப திரைச்சியாக இருக்கும் உளுந்து போடலாம் அதாவது மணிலா போடலாம் அதாவது கொஞ்சம் வறட்சி தாங்குகிற மாதிரி அந்த மாதிரி பயிர் கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலமாக இருக்கிற பயிர் வந்து இந்த மணல் பாங்கான மண்ணுக்கு வந்து தாங்குங்க ஏன்னா மண்ணை மாற்றி தான் பொதுவாக பயிர் வைக்கணும் இந்த மணல் பங்கான மண்ணுக்கு முடியாதவங்க வந்து வேறு எதாவது பயிர் வந்து சூஸ் பண்ணி வைக்கலாங்க இந்த கொய்யா வச்சுட்டு இந்த மாதிரி நஷ்டம் அடைய வேணாம் இப்போ ஒரு ரெண்டு வருடமாக அந்த விவசாயி பண்ணிவிட்டு ரொம்ப நஷ்டத்தில் இருக்காங்க மணல் பங்கான மண்ணு நம்ம எவ்வளோ தான் இடுபொருள் கொடுத்தாலும் அந்த மண் வந்து ஏற்றுக்காது அந்த சத்து பொருள் அனைத்தையுமே வந்து பூமிக்கு அடியில் போயிடும் செடியோட வேர் மண்ணில் உறிஞ்சிக்காது அதனால் மணல் பங்கான மண்ணை தவிர்த்துட்டு வேற களிமண்ணான மண் வண்டல் மண் இந்த மாதிரி மண்ணெலாம் வந்து கொய்யா வந்து மிக சிறப்பாக வருங்க களிமண்ணில் சொல்லவே வேணாம் சூப்பராக வருங்க கொய்யா மணல் பங்கான மண்ணை தவிர்த்துட்டு மற்ற அனைத்து மண்ணுலேயும் கொய்யா வந்து பயிர் வைக்கலாங்க மணல் பங்கான மண்ணை மாற்றுறதுக்கு களிமண் வண்டல் மண் நிலத்தோட மேல் மூணு அடுக்கு மண் நல்ல மண் யாராவது எங்கேயே கிடச்சிங்கன்னா அதோட வாங்கிட்டு நிலத்தை ஃபுல்லாக போட்டுவிட்டு நம்ம நிலத்தை வந்து சரி பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வந்து இந்த கொய்யா செடி வைக்கலாங்க இல்லைனா ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ரெண்டு அண்ணை கூட மூணு அண்ணை கூட அவளுக்கு களி இல்லை வேறு ஏதாவது மண்ணோ கொட்டி தச்சாமே வந்து அந்த கொய்யா செடி வந்து சரி பண்ணலாங்க இது வந்து முழுமையாக சரி பண்ணுறதுக்கு நாம் வந்து நிலத்தில் ஃபுல்லாகவே மண் மண்ணை அடித்து நிலத்தை மாத்திரம் மட்டும் சரி பண்ண முடியும் அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்